இதுக்கு முன்னாடி ராகியை வச்சு நிறைய ரெசிபி நம்ம சேனல்ல பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இன்னொரு ராகி கஞ்சியும் பார்த்திருக்கோம். இப்போ வந்து இன்ஸ்டன்ட்டா பண்ற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். வெல்கம் டு மை வைஃப்ஸ் கிச்சன். எவ்ரி ரெசிபி ஹியர் இஸ் மேட் வித் லவ். இந்த ராகி கஞ்சி பண்றதுக்கு 1/4 கப் அளவுக்கு ராகி மாவு, கூடவே வந்து எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு கட்டி இல்லாத அளவுக்கு கலந்துட்டு அப்புறம் இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. மீதி இருக்க தண்ணியை இந்த டைமில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதை விட போக போக நல்லா திக்காகும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபஸ்ட் ஆட் பண்ணும்போது நல்லா தண்ணியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு. நல்லா ஓரளவுக்கு ஒரு கொதி வர அளவுக்கு விட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் திக்காயிடும். இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா கருப்பட்டியும் பனவெல்லமும் சேர்த்து நான் வந்து சுடுதண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து திரும்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பச்சை தண்ணியில் கரைச்சிருந்தீங்கன்னா ஒரு கொதி வரணும், இல்லைனா கஞ்சி வந்து சல்லுன்னு போயிடும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ராகி கஞ்சிக்கு நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கான தேங்காய் பாலாக இருந்தால் அதோடய டேஸ்ட்டு ராகி கஞ்சியோடு சேர்த்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக நம்ம பாலே கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் காய வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துங்க. கருப்பட்டி கூட சேர்த்தும்போது திரிஞ்சு போயிடும், அதனால் ஆறுன பாலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஹோல் ராகியை ஊற வச்சு ராகி கஞ்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மற்ற ராகி ரெசிபிஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் பிளேலிஸ்ட்டில் மறக்காமல் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.